ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டு பைக் புல்லட் எப்படி ஜிடிஎஃப் ஃபைவ்குள்ளார கொண்டு வருது அப்படின்றத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த புல்லட்டோட ஃபைல் வேணுங்களா, ஜிடிஎஃப் ஃபைவ்குள்ளார கொண்டு போகிறதுக்கு புல்லட்டோட ஃபைல் வேணும். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து அந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜுக்கு ஒன்று போகும். இதில் போயிட்டு டவுன்லோட் கொடுத்து அந்த ஃபைலை ஒரு இடத்துல டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நான் டெஸ்க்டாப்பில் இருக்குமே டவுன்லோட் பண்ணிட்டேன். இதை இங்கே இருக்கு பாருங்கள், ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகும். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிங்க அந்த ஃபைலை. பார்த்திங்களா, இப்போ ஒரு ஃபோல்டர் ஒன் கிரியேட் ஆகிடுச்சு பார்த்திங்களா. இதில் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே இருப்பாங்க. போனீங்கன்னா இந்த மாதிரி ராயல் என்ஃபீல்டு புல்லட் 2.1 இருக்கும். இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஜேடி புல்லட் 2.1 இருக்கும். இதுதான் அந்த ஃபைலு. இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துக்குங்க. காப்பி கொடுத்துட்டு உங்களோட ஜிடிஎஃப்ஐ இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபைலுக்குள்ளே போகணும். அது எப்படி போகுதுன்னா ரொம்ப ஈஸி தான். இப்போ நீங்கள் கேமை லான்ச் பண்ணுறதுக்கு இந்த ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அங்கே போயிடும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்ஸ் ஃபோல்டர்ன்றது பார்த்தீங்களா, ஒரு சில பேர்த்துக்கு இருக்காது அது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து இந்த ஓப்பன் ஐவி ஒரு சில சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணும், இந்த மோட்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிற ஒரு சில சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணும். அது தனியாக நான் வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், இங்கே மேலே ஐகார்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஓகேங்களா, இப்போ இந்த மோட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருப்போங்க. இதில் போயிட்டு அப்டேட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே இருப்பாங்க. அதில் வந்து X64 இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இருப்பாங்க. இதில் வந்து டிஎல்சி பேக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இருப்பாங்க. இங்கே ரைட் கிளிக் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இங்கே பேஸ்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான் பேஸ்ட் ஆயிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இது க்ளோஸ், இதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த ஃபோல்டர் டவுன்லோட் பண்ண ஃபோல்டர் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து இந்த ரீட்மி இட்ஸ் இம்பார்ட்டன்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, இந்த லைனை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த லைனை காப்பி பண்ணிக்கோங்க. லைனை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு ஓப்பன் ஐவின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் தனியாக வீடியோ பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இங்கே மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இதில் விண்டோஸ் கொடுத்துடலாம். ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் லேட் ஆகும். ஸோ ஓப்பன் ஐவி ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஓப்பன் ஐவி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த எடிட் மோடுன் இருக்கு பார்த்தீங்களா, ரைட் சைட் கார்னரில் இது கொடுத்து ஓகே எஸ் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டிங்களா, இப்போ வந்து மோட்ஸ் ஃபோல்டருக்குள்ள இருப்பாங்க, அப்டேட் ஃபோல்டருக்குள்ள இருப்பாங்க. இதில் வந்து அப்டேட் டாட் ஆர்பிஎஃப்ன்ற பார்த்தீங்களா, அதுக்குள்ள இருப்பாங்க. இதில் வந்து காமன் டேட்டா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஎல்சி லிஸ்ட் டாட் எக்ஸ்எம்எல்னு இருக்கும், அதான் இங்கே இருக்கு பாருங்கள். இதை ரைட் கிளிக் பண்ணி எடிட் கொடுத்துக்குங்க. அந்த எடிட் மோட ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணால் தான் இங்கே எடிட் பண்ண முடியும். எடிட் கொடுத்துக்குங்க. எடிட் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இந்த கடைசி இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்ட்ஸுக்கு மேலே இருக்கிற இந்த கர்சரை வச்சு ஒரு என்டர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த லைன் காப்பி பண்ணிங்கல்ல நோட் பேடில், அதை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிடுங்க, இங்கே எதுவும் ஸ்பேஸ் வரக்கூடாது. இதை எடுத்து விட்ருங்க, அவ்வளோதான். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருக்கீங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஜிடிஎஃப் ஃபைலில் அந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆகிருக்கும். இப்போ வாங்க கேம்குள்ளார போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம்குள்ளார வந்தாச்சு. இப்போ எப்படி பைக் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெனியோ ட்ரைனர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த மெனியோ ட்ரைனர்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதுவும் தனியாக வீடியோ பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், இங்கே மேலே ஐகார்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மெனியோ ட்ரைனர் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து வெஹிக்கிள் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் போயிட்டு வெஹிக்கிள் ஸ்பானர், இதில் வந்து கடைசி ஆப்ஷனாக இருக்கும் பாருங்கள், மோட்டர் சைக்கிள்னு இருக்கும். ஏன்னா நம்ம பைக் தானே இன்ஸ்டால் பண்ணோம், அதனால் வந்து நம்ம கடைசி ஆப்ஷன் கொடுத்து மோட்டர் சைக்கிள்குள்ளே போயிட்டிங்கன்னா இதில் கண்டிப்பாக பைக் இருக்கும். ஸோ இதில் அப்படியே கீழே சர்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. எங்கே இதா ராயல் என்ஃபீல்டுன்ற பார்த்தீங்களா, இதை கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோன்னே பைக் வந்து ஸ்பான் ஆயிரும், கொஞ்சம் லேட் ஆகும். ஆஹா, என்ன பைக் ஸ்பான் ஆகல, இந்த பக்கம் எங்கே ஸ்பான் ஆகிருக்கா, இதா பைக் ஸ்பான் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஓகே வாங்க, சின்னதாக ஒரு ரைட் போய் பார்க்கலாம். ஓ, என்ன மைக்கேல் ரொம்ப பெருசாக தெரியுறான். ஓகே, ஏய் பாரியா, முன்னாடி இந்த ஹெட்லைட் க்ரில்லாம் இருக்குது, இன்ஜின் ப்ளூ கலரில் இருக்குது, ஹெட்லைட் ஆனில் இருக்கா, ஆன் பண்ணிக்குவோம். சரி வாங்க, ஒரு குட்டியாக ஒரு ரைட் போகலாம். ஏய் மைக்கிளும் ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கிட்டான், போடு தக்கிட்ட தக்கிட்ட. ஏய் ஏய், எவ்வளோ டாப் ஸ்பீடு போகுதுன்னு பார்க்கலாம். 107, 110, 115, வாவ், 110 போகுது. ஒரு வீலி பண்ணி பார்க்கலாமா என்ஃபீல்டில், அதுதான் வீலி. ஏய் ஸ்டாப்பி,
ஓகே. ஸோ ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். டாடா, பை பை, சி யூ சூன்.